இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்ன. லிசன், போன கிளாஸ் அனாட்டமி கிளாஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, அதே தான் இன்னைக்கு. ஆனால் என்னென்னா, ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை வரைய போகிறீங்க. அப்படி நினச்சிங்கன்னா உன்னால் வரைய முடியாது, புரியுதா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம படிக்கிறது ஃபைன் ஆர்ட். இதில் அனாட்டமி கிளாஸை பொறுத்த வரைக்கும் மட்டுமே நம்ம எண்ணங்களா இருக்கு. உதாரணத்துக்கு, ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர் என்ன மனநிலையில இருப்பாரோ அதே மனநிலையில இருந்தீங்களா மட்டும்தான் உங்களால. ஓகே, நிர்வாண நிலையை அதை பார்க்க கூடாது. ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய ஒரு பொருளா தான் பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால வரைய முடியும், புரியுதா? மாடல் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. அமரந்தா, மாடல் பொசிஷன் பாரு. எஸ் சார். வாங்க, ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிடலாமா? காலை கொஞ்சம், கை எப்படி, ரைட் ஷோல்டர் கொஞ்சம் மேல, அப்படியே கொஞ்சம் ஒன் தேர்ட், கொஞ்சம் டவுன். ஓகே. நீங்க அழகா இருக்கீங்க. தெரியுது. Thank you.
டேய் சூப்பர்டா. அட நானா அது? எனக்கு சுருட்ட முடி நல்லா இருக்கே. ஒரு அழகான ஷார்ட் மூவி, ரொம்ப ஹெவியாக இருந்தது முடித்த உடனே. ஸோ முதல் நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ சார் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்டிகுலராக சொல்லணுன்னா மியூசிக்காகவும் சரி காஸ்டிங்காகவும் சரி, அப்புறம் லஸ்ட்டுன்ற தீம்னாலும் அதை தாண்டி குற்ற உணர்வு, அது எப்படி அவனை அந்த புழுவை யூஸ் பண்ண விதமும் சரி, அது எந்த ஏஜில் அவன் மனசில் பதிஞ்சுதோ அது எப்படி வெளியே பிரதிபலிக்குதுன்ற விஷயம், நிறைய விஷயங்கள் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் ஓப்பன் ஆச்சு. மெயினாக எனக்கு அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் நடுவில் உட்காந்துருக்க பொண்ணு, அந்த காஸ்டிங்கும் சரி, அந்த பொண்ணு ஓடி வந்து ஆர்வமாக அவளே பார்க்க நினைக்கும் போது அந்த பர்ஃபார்மன்ஸ் சரி, நிறைய விஷயங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பர்டிகுலராக லாஸ்ட்டில் அந்த பொண்ணோட உடம்பு மேலே ஏறும் போது முடித்த விதம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட அடாப்டேஷன், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வாழ்த்து. அடுத்ததா பிரபு சாலமன் சார். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் வெல் மேட், அவ்வளோதான். டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு விச்சையோடு பார்த்த உடல், அப்புறம் வந்து ஒரு ஓவிய கல்லூரியில் அவனுடைய பார்வை, இருந்தாலும் அவன் செய்த அந்த அந்த குற்ற உணர்வு, அவன் செய்த குற்றம் அவனை வந்து அந்த அந்த அதுக்கப்புறம் மீண்டும் அந்த மனப்போராட்டம், ஓவரால் அது வே ஆஃப் டெல்லிங் மியூசிக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு, ரொம்ப உண்மையாக இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரசிகரமாக இருந்துச்சு. ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து ஒரு ரைட்டரோட இதுலேருந்து எடுத்ததால் இந்த டெப்த் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சி இட்ஸ் செட்டப் அ பியூட்டிஃபுல் ப்ரொமைஸ், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் ஆச்சு. அவன் ஃப்ளாஷ்பேக் போகும்போதும் நல்லா இருந்தது, அவன் படத்தை வரைஞ்சி முடியும் போதும் வரைஞ்சி முடிக்கும் போதும் நல்லா இருந்தது. அந்த எண்டு இருக்குல்ல, அதுதான் வந்து இப்போ இது எங்கே போகுது, நான் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு சொல்லலை. இது ரைட்டர் எழுதுனதை சொல்கிறேன் சார். எஸ்கே பாரணி சார், ஆக்சுவலாக நூற்றுக்கணக்கான உடல்கள் அவன் மேல் மிதந்து போனதை அப்படின்ட்டு வந்து ரைட்டர் முடிச்சிருப்பாரு. உடலுங்கிறது சதைஞ்சு போகிறது தான் அப்படிங்கிறது மனசில் ரொம்ப இதாகிருச்சு. அது மேலே அவன் வச்சிருந்த
எப்படியாவது அவளை பார்த்துடணும் பார்த்துடணும் அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம். அவன் அந்த உடல் இறந்து போய் அந்த பூரா போகிறப்ப பார்த்துருப்பான். ஸோ அது ரொம்பவே அவனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். நூற்றுக்கணக்கான உடல்கள் அவன் மீது ஊர்ந்து என்ன மிதந்து சென்றது அப்படின்னா, அவன் வந்து பார்க்குற பெண்ணையெல்லாம் வந்து காமத்தோடவே பார்த்துட்டு இருக்கான். அது ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கான். இட் இஸ் அ என்ன சொல்கிறது, ஒரு ப்ரிமிட்டிவ் கில்ட் தான். பார்க்குற பெண்ணையெல்லாம் அப்படி பார்த்ததால் அந்த கில்ட் அவனை விரட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பெண்ணை பார்க்கும்போது அவன் அதுக்குள்ளே போகிறான் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு அவன் பார்த்த இப்படி பார்த்த அல்லது அவன் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு அவளுக்கு நடந்தது, அது வந்து அவனுக்குள்ளே ரிகலெக்ட் பண்ணுறான். அது தொடர்ந்து அவன் போராடிக்கிட்டே இருக்கான் அதை ஜெயிக்கிறதுக்குன்றது இருக்கு இல்லையா. அப்படி எனக்கு கன்வே ஆயிருந்தா தென் ஐ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் தி ஸ்டோரி டிஃப்ரெண்ட்லி. ஐ வுட் ரியலி லைக் டு சே தட் திஸ் இஸ் அ குட் ஃபிலிம். பட் ஆனால் எங்கேயோ ஒரு சின்னதாக வந்து எனக்கு குறை இருக்குது. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கேன். குட் அட்டெம்ப்ட். தேங்க்யூ.